முன்னாள் துணை ராணுவ படையினுடைய அமைப்பு சிஏபிஎஃப் எக்ஸர்விஸ்மேன் ஃபெடரேஷன் ஆஃப் தமிழ்நாடு. இந்த அமைப்பின் கீழே இன்னைக்கு எல்லாரும் ஒரு கமிட்டி ஃபார்ம் ஆகி பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பிரதிநிதிகள்லாம் வந்து இந்த சேது இன்ஜினியரிங் காலேஜ் இன்ஸ்டியூட் அதனுடைய ஃபவுண்டர் அண்ட் சேர்மன் டாக்டர் முகமது ஜலீல் அவர்களை பார்த்து பேசணும். அவர்கிட்ட சில கோரிக்கைகள் வச்சோம். இந்த ஓய்வு பெற்ற துணை இராணுவ படை வீரர்களுடைய குழந்தைகளுக்காக கல்வியில் எங்களுக்கு என்ன சலுகை செய்ய முடியும்னு நாங்கள் கிட்ட கேட்டோம். அவர் அதுக்காக 50 சீட்டுகள் கொடுத்துருக்கிறாரு. பல்வேறு வகைப்பட்ட சலுகைகள் கொடுக்கறதுக்கு உத்தரவாதம் கொடுத்துருக்கிறாரு. முன்னாள் துணை இராணுவ படை வீரர்களுக்கு இங்கே வேலைவாய்ப்புக்கும் ஒரு அனுமதி கொடுத்துருக்கிறாரு. ஸோ நம்ம குழந்தைகள் இந்த இன்ஜினியரிங் படிப்பு அல்லாமல் படித்து முடிச்சுட்டு தகுதி உள்ளவர்கள் அவங்க என்ன தகுதி இருக்கோ அதற்கான விண்ணப்பங்களை அனுப்பி வச்சுன்னா இந்த காலேஜில் வேலைக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்க மிகப்பெரிய வாய்ப்பு உள்ளது. குழந்தைகள் நாங்கள் இந்த இதில் வெப்சைட்டில் அப்படின்னக்கப்புறம் உங்களுடைய தகுதியில் அந்த ஃபார்மை எங்களுக்கு அனுப்புவீங்க. ஃபெடரேஷன் சைட்லேருந்து சேர்மன் அண்டு செக்ரட்டரி ஒரு ரெக்கமெண்டேஷனோட எங்கள் லெட்டர் கொடுத்து வந்து நீங்கள் நேரடியாக வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வகையான சலுகைகள் கிடைக்க வேண்டிய சலுகைகள் எல்லாம் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு நிகழ்வு இன்றைக்கு ஏற்பட்டது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய நன்றி. நீங்கள் எல்லாரும் இந்த இதுக்கு ஒத்துழைச்சு அதிகமான விஷயங்களை எல்லோருக்கும் பகிருங்க. டி வின்சென்ட் தாமஸ், கமாண்டன்ட் ரிட்டையர்டு ஃப்ரம் சிஆர்பிஎஃப், இந்த சிஏபிஎஃப் எக்ஸர்விஸ்மேன் ஃபெடரேஷனுடைய பிரசிடென்ட் நான். இங்கே எல்லாரும் துணை இராணுவ படைவீரர்கள் நலசங்கம் தமிழ்நாடு சார்பாக எக்ஸ் கேப் ஃபெடரேஷன் ஆஃப் தமிழ்நாடு சார்பாக நமது மாநில தலைவர் ஸ்ரீ வின்சென்ட் தாமஸ் அவர்கள் ஒரு வார காலமாக இந்த காலேஜில் தொடர்பு கொண்டு மிக அருமையாக ஒரு விஷயத்தை முடிச்சு கொடுத்துருக்கோம். இது ஃபஸ்ட்டு வெற்றி எங்கள் சங்கத்தை கிடைச்சிது. இது என்னன்னாக்கா எல்லா விஷயம் அவர் சொல்லிட்டாரு. ஸோ இது எப்படி செய்யணுமானாக்கா நமக்குள்ள ஒரு நல்ல ஒரு ஒற்றுமை வேணும். உங்களுக்கு எந்த பிள்ளைங்களுக்கு எந்த ஒரு இன்ஸ்டியூட்டில் இந்த இன்ஸ்டியூட்டில் எந்த ஒரு படிப்புக்காக தேவைப்பட்டால் நீங்கள் முதல்ல வந்து எங்கள் ஃபெடரேஷனுடைய அமைப்பில் வந்து நீங்கள் லெட்டர் கொடுக்கணும், உங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி கொடுக்கணும். நாங்கள் எங்கள் மெயில் ஐடி மூலமா காலேஜுக்கு அனுப்புவோம். காலேஜில் சீட்டு கொடுத்துருக்காங்க. இதனுடைய விவரங்கள்லாம் தலைவர் அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார்கள். எங்களோட சேர்ந்து மதுரை மாவட்ட தலைவர் மற்றும் பிஆர்ஓ, விருதுநகர் மாவட்ட தலைவர் செயலாளர் குருசாமி, பழைய செல்வம் பிஆர்ஓ அண்டு ராமன் மதுரை மாவட்டம், திண்டுக்கல்லிருந்து அங்கீஸ்வரன் அண்டு ரவிச்சந்திரன், நம்ம சந்திரசேகர் வந்து விருதுநகர் மாவட்டம். ஸோ இவங்கெல்லாம் ஒரு அமைப்பு ஒரு டீம் உண்டாக்கி, ஆனால் இதில் என்ன நன்றி சொல்ல வேண்டிய என்ன விஷயம்னாக்கா நம்ம தலைவர் தாமஸ் சார் வந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது ஃபஸ்ட்டு காலேஜ், இது மாதிரி தொடர்ந்து எல்லா காலேஜ்லாம் அப்ரோச் பண்ணுவோம். இது சேர்ந்து மெடிக்கல் காலேஜ்லலாம் நான் போயிட்டு சீட்டுக்காகவும் உங்களை கேட்டுட்ருக்கோம், அதுவும் நடக்கும். ரெண்டாவது மற்ற ஹாஸ்பிட்டல்ஸ் என்னென்ன ட்ரீட்மெண்ட் வேணுமோ அதுவும் நாங்கள் முயற்சிகள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஆக மொத்தம் இந்த ஃபெடரேஷன் எடுத்த முடிவு இது ஃபஸ்ட்டு ரிசல்ட்டு. இது இன்னும் நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் படிப்படி நாங்கள் சொல்லுவோம். நீங்கள் உங்களுக்கு என்னென்ன டிமாண்ட் இருக்கோ இந்த மாவட்டம் சுற்றி உள்ள அனைத்து ஓய்வு பெற்ற மற்றும் சர்வீஸில் உள்ள அனைவரும் தொடர்பு கொண்டு ஃபெடரேஷனோட இணையணும். ஃபெடரேஷனோட லெட்டர் பேரில் நீங்கள் இணைஞ்சு கொடுத்தா தான் எங்கள் மெயில் ஐடி மூலமாக இது அனுப்பினா தான் இது சக்ஸஸ் ஆகும். இது ஒரு ப்ரியாரிட்டி பேசிஸில் நாங்கள் கொண்டு போக முடியும். நம்ம இந்த கல்லூரி தலைவர் அவர்களுக்கு சேர்மன் அண்ட் ஃபவுண்டர் எப்படி நன்றி சொல்ல கடமைப்பட்டது நமக்கு தெரியல. ஒரு துணை இராணுவ படைக்கு அதாவது ஒரு அரசாங்கமே செய்து கொடுக்காத பட்சத்தில் இவர் முதல்ல நம்ம ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்காருனாக்கா இந்த காலேஜுக்கு நம்ம துணை இராணுவ படை வீரர்கள் ஒவ்வொரு உறுப்பினர்களும் இதற்கு நம் நன்றி பட்டவர்களாக இருப்போம் என்று இந்த காலேஜுக்காக நம் வந்து நன்றி கூறி இந்த வாய்ப்பு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. இது எல்லாரும் பயன்படுத்திக்கணுன்றது என்னுடைய கருத்து. ஆக சொல்லிடுவேன். நான் மாநில பொதுச் செயலாளர் எஸ்கே ஸ்ரீனிவாசன் மற்றும் என்னுடன் இவரோட எஃபோர்ட் கொடுத்து சென்னையிலிருந்து வந்த அனைவருக்கும் இங்கு கூடியிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டியில் சேது இன்ஸ்டியூட் அப்படிங்கிற இடத்துல துணை இராணுவ படையை சேர்ந்த நீங்கள் யாரெல்லாம் இருக்கீங்களோ பிஎஸ்எஃப் சிஆர்பிஎஃப் ஐடிபி பிசிஎஸ்எஃப் அசாம் ரைஃபிள் எஸ்எஸ்பி உங்களுக்குள்ள பிள்ளைங்களுக்கெல்லாம் பல சலுகைகளை வந்து தலைவர்கள் கமாண்டன்ட் பல அதிகாரிகள் உயர் அதிகாரிகள்லாம் வந்திருந்தாங்க. இதில் துணை இராணுவ படையை சேர்ந்த யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்கெல்லாம் இந்த நம்பரில் தொடர்பு கொண்டு உங்கள்கிட்ட வந்து நிறையா வெல்ஃபேர் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில எதிர்காலத்தில் எவ்வளோலாம் ஓய்வு பெற்ற இராணுவருடைய மனைவி குழந்தைகள் யாரெல்லாம் விடோஸ் இந்த மாதிரி இருக்காங்களோ எண்ணற்ற சலுகைகள் வந்து தலைவர் பேசியிருக்காங்க.
அந்த இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும், ஆண்டவன் உங்களுக்கு அருள் புரியட்டும் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.